ஹலோ வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் அது குருஜி வணக்கம் ஜி உங்க ஃபேன் ரொம்ப ஃபேன் ஓகே வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ஓகே சார் யாருக்காக பார்க்க போறீங்க அவங்க டேட் ஆஃப் பர்த் எனக்காக தான் சார் உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா சொல்லுங்க சார் 13/3/1991 பிறந்த நேரம் காலை 5:27 AM 5:27 AM ராசி நட்சத்திரம் மகர ராசி கும்ப லக்னம் மகர திருவோண நட்சத்திரம் மகர ராசி கும்ப லக்னம் திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜி ஐயா கிட்ட எடுத்த உடனே திருவோண நட்சத்திரம் வந்துட்டீங்களா மகர ராசி வந்துட்டீங்க ஜென்ம சனி என்னோட திருமண லைஃப்ல வந்து ரெண்டு தாரம் சொல்லிருக்காங்க சரி அதான் எனக்கு பயம் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு என்னோட தொழில் வந்து எப்படி அமையும் அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க அதாவது 11 இடத்துல பாவக்கிரக தொடர்புகள் இருந்தாலே ரெண்டு திருமணம் கிடையாதுன்றது ஒரு விதி 7 அதிபதி 7 இடம் சுபத்துவமாக இருந்தாலே ரெண்டு தாரம் கிடையாதுன்றது விதி அந்த இந்த ரெண்டு தாரம்னு சொல்றதே வந்து தவறான ஒரு போக்கு இப்போ தான் அதை பற்றி நான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எடுத்தடுப்புலேயே ஒருத்தருக்கு 2 தாரம் 3 தாரம் 4 தாரம் 5 தாரம் போய்கிட்டே இருக்கு இப்போல்லாம் தாரம் தாரம் தாரம்னு தராதரம் தெரியாமல் தரம் போய்கிட்டே இருக்கு சரி இந்த அமைப்பில் எப்போது லக்னாதிபதி எப்போது குருவின் பார்வையில் வலுவாக இருக்கிறாரோ 7 இடத்ததிபதி 7 வீட்டில் 7 வீட்டோடு தொடர்பு கொள்கிறாரோ சுபத்துவமாக தொடர்பு கொள்கிறாரோ அதைவிட முக்கியமாக 11 அதிபதி உச்சமானாலும் 11 இடத்திற்கு செவ்வாய் பார்வை 11 இடம் வந்து பாவக சுபத்துவ அடிப்படையில் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த 2 தார அமைப்பெல்லாம் கண்டிப்பாக கிடையாது சந்திரன் சனி ராகு சேர்க்கை இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அதாவது ராசிக்கு 7 இடத்தை வந்து சனிராக தொடர்பு கொள்வது ஒரு நிலையில் வந்து ஒரு திருமணம் தாண்டி 2வது திருமணத்தை குறிக்குதுனாலும் இங்கே நான் சொல்லுகின்ற அடிக்கடி சொல்லுகின்ற விதி விளக்குகளை அடிப்படையில் குரு வந்து அந்த இடத்த பார்க்குறார் தவிர வந்து உங்களுக்கு குரு தசை தான் இப்போ நடக்க போகுது அதனால் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அந்த 2 தாரம் ராசிக்கு 7 குரு இருக்கிறதுனால 2 தார அமைப்பு கண்டிப்பாக கிடையாது 2021 செப்டம்பருக்கு பிறகு தான் அடுத்து திருவோண நட்சத்திரத்துலேருந்து வெளியே போகும்போது தான் அவர் வந்து உங்களுக்கு அக்டோபருக்கு மேலே தான் வந்து கல்யாணத்தை கொடுப்பார் வேறு ஏதாவது கேட்கணுமா சார் நான் ரியல் எஸ்டேட்ல போலான்னு இருக்கேன் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கேன் சரி இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சாஃப்ட்வேர் ஸ்டீல் ஸ்டீல் இந்த பாருங்க ஸ்டீல் தான் உங்களுக்கு ஸ்டீல் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி தான் உங்க ஜாதகத்துல அதிக சுபத்துவம் நீங்க ரியல் எஸ்டேட்ல போகக்கூடாது அதாவது கட்டிடத்துறையில இல்ல கட்டிடத்துறை செவ்வாய்க்கானது உங்களுடைய ஜாதகப்படி அதிக சுபத்துவமான கிரகம் சனி ஸ்டீல் இப்ப சொன்னீங்களே இரும்பு கட்டிடம் அதுலதான் ஒர்க் பண்றீங்க அதுதான் இருக்கணும் ஒருவருடைய ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும்னு சொல்லியிருக்கிறேனா உங்க ஜாதகத்துல சனி அதிக சுபத்துவமாக இருக்கிறார் கட்டிடம் கட்டுவதற்கான இரும்பு சம்பந்தப்பட்ட கம்பிகள் பொருட்கள் அந்த துறையில தானே இருக்கிறீங்க ஆமா அந்த அந்த அமைப்புகள்ல 2வது அதிக சுபத்துவமான சனியும் புதனும் தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறது அப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்போ அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அந்த வீடு கட்டும் இரும்பு பொருட்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் அப்படி வரும் 2 சமபங்குள்ள சுபத்துவ அமைப்பில் புதன் வந்து உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடத்தில் நல்ல ஆர்வம் இருக்கும் இல்லையா புதன் வந்து நீச்சல் பங்கு ஒரு வருஷமா எல்லா வீடியோ உங்கள் வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன் ஆமாம் கிட்டத்தட்ட வந்து புதன் வந்து சுக்கிரனின் உச்ச சுக்கிரனின் இணைவோடு உச்சனின் வீட்டில் அமர்ந்து இவருடைய குருவின் பார்வையிலே இருக்கிறார் அதாவது இந்த ஜாதகத்தில் ஒரு நிறைவான அம்சமே என்னன்னா கும்ப லக்னம் இந்த கும்ப லக்னத்தின் யோகாதிபதிகளான புதனும் சுக்கிரனும் சனியும் உச்சகுருவின் தொடர்பில் இருப்பது குருதசை நடக்கிறது அதை விட மிக மிக முக்கியமாக 40 வயதிற்கு பிறகு சனி புதன் கேது சுக்கர தசைகள் வர்றது மிகப்பெரிய யோகம் அதனால 2 தாரம்லாம் கிடையாது 2 தாரம் வேணுமா என்ன இல்லை சார் வேணாம் சார் அதான் சார் சமாளிக்க முடியாது சார் ஓ அப்படி வேற ஆசை இருக்கா உங்களுக்கு ஒரே மனைவி நல்ல மனைவியோடு வாழ்க்கை நடத்துகிற அருமையான யோக ஜாதகம் ராசிக்கு 7 கேளை யோகத்தில் குரு இருக்கிறார் அதனால் ஒரே மனைவி தான் நல்ல மனைவியோடு அருமையாக ஒரு ராமனும் சீதையும் போல வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் எப்போது வந்து சந்திரன் சனி ராகு சேர்ந்தாலும் அங்கே குருவின் பார்வை வந்து எப்போது வந்து விடுகிறதோ உச்சகுருவின் பார்வை உங்கள் இப்போது நான் சொன்ன மாதிரி உச்சகுருவின் பார்வை சனி புதன் சுக்கரன் இந்த ஜாதகத்தின் 3 யோக கிரகங்களான சனி புதன் சுக்கரனுடைய அமைப்பிற்கு உச்சகுருவின் பார்வை இருப்பதாலும் அடுத்து ராகுதசம் முடிஞ்சு இப்போ குருதசை ஆரம்பிச்சிட்டதுனாலையும் இப்போ குருதசை ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு 16 வருஷம் கழிச்சு இப்போ தானே 28 வயசு ஆகுது 40 வயதுக்கு மேலே சனி புதன் கேது தசைகள் ஒரு 40-50 வருஷம் வர்றது மிகப்பெரிய யோகம் ஆகவே நல்ல வாழ்க்கை துணையோடு ஒரே ஒரு வாழ்க்கை துணையோடு நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த நேயர் ஹலோ வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க கால் பண்றீங்க மேடம் கார்த்திக் மேடம் குருதாசத்துக்கு போறோம் மேடம் தம்பிக்காக கேக்கணும் அவங்க அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் 22/10
1991 பிறந்த நேரம் 9:05 AM மேடம். 9:05 AM நெய்வேலி. நெய்வேலி ஓகே. ராசி நட்சத்திரம்? ஆமா மேடம். ரேவதி நட்சத்திரம் விருச்சிக லக்னம். ரேவதி நட்சத்திரம் விருச்சிக லக்னம். எங்க விருதாசலத்துல இருந்து பேசுறீங்களா? ஆமாங்கய்யா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் இல்லையா, ரொம்ப ரொம்ப பழமையான ஆலயம், கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் பழமையான ஆலயம். ஆமா ரொம்ப பழமையான. வாசல்லையே ஆதித்த சோழனுடைய ஒரு வாயில் இருக்கும் இல்லையா? ஆமாங்கய்யா. மதுராந்தகம் ஆதித்த சோழனோட வாயில் தான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஒரு ரொம்ப மனதை பாதித்த கோயிலுங்க உங்கள் கோயில். விருத்தகிரீஸ்வரரை பற்றி ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கிறேன் விருதாச்சலத்துக்கு, அந்த கோயிலுக்காகவே வந்தேன் ஒரு தடவை. சரிங்க. மிக மிக பழமையான கோயில் உத்தரகோச மங்கைக்கு அடுத்து நான் வந்து ரொம்ப பார்த்து ரொம்ப பரவசமான கோவில். உத்தரகோச மங்கை கோயிலில் பார்த்தாலும் 3000 ஆண்டு பழமையான ஒரு பழமையான கோயில்ன்றது அப்படியே தெரியும். அதற்கு நிகரான விருத்தகிரீஸ்வரர் அருமையான அதிர்வுள்ள ஒரு ஆலயம். நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க அந்த ஊரில், விருத்தாசலத்தில் இருக்கிற நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, தினசரி போக முடியும். சரி, இந்த அமைப்பின்படி தம்பி சொல்லுங்கள் சொல்லுங்கள் கேளுங்க. ஐயா நான் டைம் மட்டும் கொஞ்சம் தவறாக சொல்லிட்டேங்க, 9:35 AM 9:35 AM 9:35 AM 9:35 AM ரேவதி நட்சத்திரம் விருச்சிக லக்னமா? ஆமாங்க. ரேவதி நட்சத்திரம் விருச்சிக லக்னம். தம்பி ஜாதகம் நல்லா இருக்கா? என்ன கேட்கணும் தம்பிக்கு? வந்துட்டு அரசு வேலை உண்டான்னு கேட்கணும். ஏன் திருமணம் எப்போதுன்றது கேட்கணும். நானுமே உங்க ஃபாலோவர் தான் பிரீமியம் மீடியோல. நீங்க சொல்லி கொடுத்ததை வச்சு கண்டிப்பா அரசு வேலை உனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றேன். ராகபுக்கில் அரசு வேலை கண்டிப்பா உண்டு. நங்கூரம் மாதிரி இருக்குன்ற ஒரு அமைப்பு சொல்றேன்ல, அதாவது சந்திர அதியோகத்துல நங்கூரம் மாதிரி இருக்கின்ற ஒரு அமைப்பு, அதாவது சந்திரன் பூரணச்சந்திரனுக்கு போய் கொண்டிருக்கிற சுக்கரதச ராகுபக்தி, சுக்கரதச ராகுபக்தியில கண்டிப்பா அவருக்கு அரசு வேலை கிடைச்சே ஆகணும். சூரியனும் சுக்கரனும் குருவும் சிம்மத்திலிருந்து சுபத்துவப்படுத்தி அங்கே சந்திர அதியோகம் முழுமையாக இருக்கிறது. அதாவது பூரணச்சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனுக்கு 6 சுக்கரனும் குருவும் இருந்து 8 புதன் இருக்கிறது, மிகப்பெரிய யோக அமைப்பு. சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனையாக இருக்கிறது, அதுக்கடுத்து மிகப்பெரிய அமைப்பு. இப்போ சுக்கரதசை அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. சுக்கரன் வந்து சிம்மத்தில் இருக்கிறார். ஆகவே சுக்கரதச ராகுபக்தியில் அவருக்கு இந்த வருஷம் கிடையாது, இந்த வருஷமும் கிடையாது, அடுத்த வருஷம் எண்டு கூட ஆகிடும். 28 வயசு தான் ஆகுது. கண்டிப்பாக தன் அவருடைய 30 வயதில் உறுதியாக அரசு வேலை இருக்கு. அரசு வேலை இருக்கணும்னா பௌர்ணமி யோகத்திற்கு பக்கத்தில் பிறந்திருக்கணும், சிம்மம் வலுத்திருக்க வேண்டும், சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கணும் அப்படின்றத நான் ஒரு விதியை சொல்றேன். இங்கே அந்த விதிகள் அத்தனையும் இருக்குது. இந்த நங்கூரம் போன்ற அமைப்புன்னு சொல்லுவேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்திரனுக்கு நேர் எதிரில் அந்த நங்கூரம் மாதிரி 6, 7, 8 இந்த 3 எல்லா கிரகங்களும் வந்து அமர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய யோக அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தற்போது நடக்கின்ற சுக்கரதசை, அடுத்து சுக்கரதசையில் 10 வருஷத்துக்கு கழித்து வர்றதெல்லாம் என்ன, சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் தானே. அரசு வேலைக்கு ஒரு 35 வருஷம் நல்ல யோக திசைகள் வரணும். அதனால 30 வயதில் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வேற ஏதாவது கேட்கணுமா? நவாம்சத்தில் சுக்கரன் நீசமாக இருக்கிறதுலாம் எதுவும் பங்கல்லைங்க. சுக்கரதசை முடிய போதில்ல, சுக்கரதசை முடிய போதில்ல, சுக்கரதசம் முடிப்பதில்ல. ராசியில் அதாவது சுக்கரதச ராகுபக்தியில் தான் திருமணம், 2022 தான், இப்போ கிடையாது, 31 வயசில் தான் திருமணம் நடக்கும். இதில் வந்து நவாம்சத்தில் சுக்கரன் நீச்சமாகி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறத விட, பாபத்துவமாக இருக்கிறத விட, நேரடியாகவே சுக்கரனும் குருவும் சேர்ந்திருக்கிறது ராசியில். அதாவது ராசியில் சுக்கரன் 18 டிகிரியில், குரு 14 டிகிரியில், 4 டிகிரிக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறது தான் வந்து இங்கே தடுமாறுகின்ற அமைப்பு. ஆனால் அதை நிவர்த்திக்கின்ற ஒரு அமைப்பு சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனையாக இருக்கிறது. ஆகவே இங்கே பரிவர்த்தனை ஆகாமல் இருந்தால் தாம்பத்திய சுகத்திலோ புத்திர சுகத்திலோ கொஞ்சம் தடுமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த அமைப்புகள் இப்போ இல்லை. சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால 2021 கடைசி, 2022 ஆரம்பம், இவருடைய 31 வயதில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அடுத்த வருஷம் அதற்கு முன்னாடி அரசு வேலை உறுதியாக 30 வயசில் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பார் தம்பி. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா? லட்சுமி பிரியா அந்த தங்கச்சி பொண்ணுக்கு கேக்குறேன் சார். ஓகேமா, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 14/2/1999 14/2/1999 டைம் வந்து 5:50 PM மா. 5:50 PM மகர ராசி உத்திராட நட்சத்திரம். மகர ராசி உத்திராட நட்சத்திரம். கடக லக்னம். ஓகேமா, அவங்களுக்கு என்ன கேக்கணுமோ நம்ம குறிச்சு கிட்டே. 5:50 PM ஆமா. ஆமா சார். 5:50 PM கடக லக்னம் மகர ராசியா? வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கீங்க. அந்த பொண்ணு 2 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஆமா, சூரியன் எட்டுல மறைவு, 9 கோடியூர் 9 இடத்துல இருக்கிறாரு.
சரி ஆமா ஐயா எப்படி இருப்பா ஐயா எதிர்கால தங்கச்சியோட பொண்ணுயா எதிர்காலம் எப்படி இருக்குய்யா கல்யாணம் எப்படி வேலை வெளிநாட்டுல கொஞ்சம் படிக்க வைக்கலாமா ஐயா தகப்பனை இழக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய அமைப்பு அதை விட பெரிய குடும்பம் ஒரு குழந்தைக்கு என்ன வந்துட போகுது தாய் தகப்பன் தான் கண்டிப்பா தேவை அதை விட ஒரு பெரிய அப்பாவே 2 வயசுல இறந்துட்டாரு இதை விட கடவுள் பேர் என்ன பெரிய சோதனைகளை கொடுத்துட போறாரு ஒரு ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்கு கல்யாணம் இதெல்லாம் ராகுதச குரு பக்தி இப்ப முடிஞ்ச ராகுதச சனி பக்தி ஆரம்பிக்க போது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் யாருமே வயதிற்கு ஏற்றாற்போல நன்றாக இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்போ கொஞ்சம் கடுமையான மன அழுத்தத்துல இருக்கும் இன்னும் 2 வருஷம் போகட்டும் இப்பதான் வயசு 21 வயசு ஆகுது 23 வயதிற்கு பிறகு ராகுதசையில சனி பக்தி முடிஞ்சதுக்கு பிறகே வாழ்க்கை வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய ஜாதகம் தான் இந்த பொண்ணுக்கு வந்து ராகுதசை அமைப்பும் நல்லா இருக்கும் அதை விட குருதச அமைப்பு எப்போது லக்னத்தை லக்னாதிபதியும் குருவும் பார்க்கிறாரோ அப்போது அந்த பெண்ணுடைய சொந்த முயற்சியாலேயே முன்னேறிக்கின்ற நம்ம யாருமே அந்த பொண்ணை ஒன்றுமே பண்ண தேவையில்லை அதுவே அதோடைய படிப்பு அதோடைய அறிவால் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக கொண்டு போகக்கூடிய ஒரு நிச்சயமான ஜாதகம் இன்னொன்று ராகுதசை நடந்தாலே வெளிநாடுன்னு சொல்லிடுறம்மா இங்கே வந்து ராகு வந்து கடகத்தில் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கடகத்தில் இருக்கிறாரு சந்திரன் வந்து லக்னாதிபதியே லக்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனாக இருந்தாலும் லக்னத்தை குரு பார்ப்பது வலுத்த குரு பார்ப்பது மிகப்பெரிய யோகம் அது வந்து ஒரு பெரிய நல்ல யோகம் 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறார் 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறார் தர்மகர்மாதிபதி யோகம் நீடித்த ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தன்னைத்தானே பார்த்து கொண்டு வாழ்க்கையை வந்து சிரமம் இல்லாமல் போகின்ற அமைப்பு இந்த குழந்தைக்கு இருக்கு படிக்க போக போறா என்ன அனுப்புறது ராகுதிசை தான் கடகத்தில் இருக்கனாலே கண்டிப்பா போய்த்தான் அவனை இப்பவே தலைகளை நிப்பாடே நான் மேற்பார்வை படிப்புக்கிறது போங்க அனுப்புங்கன்னு தான் சொல்லிட்டு நிக்கிறா அட்டமாதிபதி புக்தி அடுத்த மே மாசத்துக்கு பிறகு வரப்போகுது ராகுதச சனி புக்தி சரராசியில் இருக்கின்ற அட்டமாதிபதி புக்தி அதாவது அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்லாம் நான் பலனே சொல்ல மாட்டேன் போவாளா போக மாட்டாளா அதுதான் பாயிண்ட் தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜியில ஜோதிடத்துல அறிவுரையே கிடையாது என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படின்னு தான் இந்த பெண் அடுத்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டில் இருப்பாள் அதாவது அடுத்த வருஷம் மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ராகுதசை சனி புக்தி ராகு சரராசியில் இருக்கிறார் அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய சனியின் புக்தி அடுத்த வருஷம் மே மாதம் ஆரம்பிக்குது ஆக ராகுதச புதன் புக்தி சனி புக்தியில் இந்த பொண்ணு கண்டிப்பாக வெளிநாட்டில் இருப்பாள் ரொம்ப நாள் வெளிநாட்டில் இருப்பாள் கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆகுமா கல்யாணம் இப்ப இல்ல கல்யாணம் கொஞ்சம் தாமதமாகும் 24-25 வயசுக்கு பிறகுதான் முதல்ல குழந்தைய படிப்புக்காக அனுப்புங்க அங்கேயே 2 வருஷம் படிக்கிற அமைப்பும் படித்ததுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து அங்கேயே வந்து வேலை செய்து இன்னும் நீடித்து அங்கேயே இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது ராகுதச புதன் பக்தியில் அதனுடைய 25 வயதில் தான் திருமண அமைப்புகள் நடக்கும் திருமணத்திற்கு பிறகு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் தற்போது ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாள் அனைத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இல்லை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இப்போது எதிர்காலத்தை பற்றின நீங்கள் இதை பற்றி கூட எப்படி இருக்கலாம் அவருடைய மன அழுத்தம் எப்படி இருக்கும்னா நீங்கள் படிக்கிறதுக்கு அனுப்புவீங்களோ அனுப்ப மாட்டீங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாள் இந்த வருடம் நவம்பருக்கு பிறகு நீங்கள் அவளை பற்றி படிக்க வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ற முடிவை இப்படி எடுப்பீங்க வர அக்டோபர் மாதம் அல்லது நவம்பர் மாதத்தில் அவளை படிக்க அனுப்பலான்ற ஒரு முடிவை எடுத்து விடுவீர்கள் அதன் பிறகு அவளுடைய மனம் சாந்தமாகி எதிர்காலத்தில் மிகவும் நன்றாக லக்னத்தை வலுப்பெற்ற குரு பார்ப்பதாலும் லக்னாதிபதியை பார்ப்பதாலும் அடுத்து குருதசை வர இருக்கிறதுனாலும் 25 வயதிற்கு பிறகு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் வெளிநாட்டில் தான் ரொம்ப நாள் இருப்பா வாழ்த்துக்கள்மா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு அடுத்த நேயர் குருஜி ஹலோ வணக்கம் ஹலோ 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 வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க கால் பண்றீங்க என் பேர் வைஷ்ணவிங்க ஓகே நான் திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க யாருக்காக கேக்க போறீங்க எனக்கும் என் சிஸ்டருக்கும்ங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் கேக்க போறீங்களா அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க வைஷ்ணவி வைஷ்ணவி திருப்பூர் திருப்பூர் பிறந்த தேதி 14/10 1996 1996 பிறந்த நேரம் 4:50 AM திங்கட்கிழமை 4:50 AM திங்கட்கிழமை ராசி நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மேரேஜ் ஆயிடுச்சுங்க ஓகேம்மா நம்ம குருஜி ஓகே குருஜிட்ட பேசலாங்களா ஆ பேசுங்கம்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்போம்மா நன்றிங்க ஐயா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்போம்மா சொல்லுமா 24 வயசு தான் ஆகுது ஆமாங்க கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சா ஆமாங்க பிரச்சனையா இருக்கா அக்ரி படிச்சிருக்கங்க பின்னாடி ஏதாவது பிசினஸ் பண்ணலாங்களா ஏதாவது ஜாபுக்கு போக முடியுங்களா சனிதாமா அவன் ஜாதகத்தில் ஓரளவுக்காவது சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு கிரகம் குரு வந்து யாரையுமே வந்து எந்த ஒரு சுக்கரனை தவிர வேறு யாரையுமே பார்க்கல சனிதான் வந்து ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கிறார் அக்ரி வந்து உனக்கு நல்லதாமா இருக்கும் இந்த அமைப்பின்படி
லக்னத்தில் வந்து புதன் வலுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் புத்திசாலியாகவே இருப்பேன். உன்னுடைய தொழில்கள் அனைத்துமே சனி சம்மந்தப்பட்டது சுக்கிரன் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். நேச்சுரல் இயற்கை விவசாயம் பண்ணுறதுல ஆசை இருக்கா? ஆமாங்க ஐயா, அதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஆமாம், இயற்கை விவசாயம் பண்ணுறதுல தான் வந்து உனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். இப்போ சனி தசையை உனக்கு அடுத்த வருஷம் மே மாதம் ஜூன் மாதம் ஆரம்பிக்க போகுது. சனி தசை சனி வந்து சுபத்துவமாகி சூட்சும உழவாகி இருக்கிற நிலமையில் ஒருத்தருக்கு அந்த இயற்கை விவசாயம், கால்நடை, மாடு வளர்க்குறவங்க மாட்டு பண்ணை வைக்கிற, ஆட்டு பண்ண பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்குங்க. அதுதான், வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க. மாட்டு பண்ணை வைக்கணும்னு ஆசை இருக்கா? விவசாயமும் கூடவே மாட்டு பண்ணையும் வைக்கக்கூடிய ஆசைகள் இருக்கிற ஜாதகம் தான் இது. சனி வந்து கேதுவோடு சேர்ந்திருப்பதாலும், சனி வந்து குருவின் வீட்டில் இருக்கிறதுனாலும், சனியின் தசையே அடுத்த ஜூன் மாதம் வர்றதுனால இப்போ நடக்காது. இந்த நவம்பர் வரைக்கும் அப்படியே பணத்துக்கு கிணத்துக்கு அப்படியே பட்டிக்கிட்டு கிரட்டிக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து தான், அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உன்னுடைய இயற்கை விவசாய எண்ணமும் மாட்டு பண்ணை வைக்கின்ற எண்ணமும் உனக்கு சரியாக வரும். வேற என்னம்மா கேட்கணும்? தங்கச்சிக்கு கேட்கணுங்க. தங்கச்சிக்கு இன்னொரு சான்ஸ் தான், ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் தான். மறுபடியும் கட் பண்ணிட்டு இன்னொரு இடம் லைனில் வாங்க. சரியா? வாழ்த்துக்கள், நல்லா இருக்கீங்க. ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சங்கரலிங்கம், குன்னூர்ல இருந்து, நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், யாருக்கு சார் கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 7/2/1973. 7/2/1973. பிறந்த நேரம்? 3:31. 3:31 காலையா இல்ல மாலை? மாலை. உத்தராட்டாதி நட்சத்திரம் தானே? உத்தராட்டாதி. உத்தராட்டாதி நட்சத்திரம், நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. ஆமா சார், உத்தராட்டாதி நட்சத்திரம் மிதுன லக்னம். இப்போ எப்படி இருக்கும் உத்தராட்டாதி நட்சத்திரம் வந்து? இப்போதான் வந்து சூரிய தசை ஆரம்பிக்கும் போது சுக்கர தசை முடிஞ்சு 22/8/2020 பிறகு சூரிய தசையில நல்ல மாற்றம், வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு கொண்டு போவார். இப்போ இருக்கிற வேலை அமைப்புகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஆமா சார், ரொம்ப பிரச்சனையில தான் இருக்காங்க சார். ரொம்ப பிரச்சனை இருக்கா? கொஞ்சமா இல்லையா? ஒரு 10 வருஷமா பிரச்சனை தான் இருக்கு. ஆமா, சுக்கர தசையே கொஞ்சம் வந்து, ஏன்னா சுக்கரன் வந்து சுக்கரனும் குருவும் சேர்ந்து வர சூரியனோட சேர்ந்து இருக்கிற அமைப்பு. சுக்கரனும் குருவும் 8/12 பரிவர்த்தனையாக இருக்கு. சுக்கரனும் சனியும் 8/12 பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. அப்போ அந்த 8/12 பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் வந்து ஓரளவுக்கு வந்து மிதுன லக்னத்திற்கு நண்பராகி உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய கிரகம். சூரியன் வந்து அதிகமான சுபத்துவத்தோடு சுக்கரனோடையும் குருவோடையும் சேர்ந்திருக்கிறார். ஆக இப்போ இருக்கிற இடத்துலேருந்து தூர இடங்களுக்கு போக போகிறீங்க. இந்த வருஷம் நவம்பருக்கு பிறகு 8வது மாதம் ஆரம்பிக்குது. முதல் 3 மாதம் 18 நாள் சூரிய தசையோட முதல் சுயபக்தி 3 மாதம் 18 நாள் சரியான பலன்களை தராது. அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருப்பீங்க. எல்லா கஷ்டங்களும் விலக போகிறது. கோட்சார ரீதியாகவும் ஒரு 3 வருஷம் நல்ல பலன். மீனராசிக்காரங்க எல்லாருக்கும் என்னதான் வந்து கஷ்டகாலமாக இருந்தாலும் எல்லா மீனராசிக்காரங்களும் ஒரு 3 வருஷம் நல்லா இருக்க தான் போறீங்க. சரி சார, இந்த ராகு கேதுவெல்லாம் எல்லா கிரகத்தையும் அடக்கி வச்சிருக்கீங்களா சார்? சரி, அடக்கி அதனால பிரச்சனை இல்லைங்க. திறந்து விட்டுருவோம், என்ன பண்றது, அடைச்சி வச்சிருக்கா, திறந்து விட்டு போயிடுறது. அதுதானே அந்த காலசர்ப்ப தோஷம்னு சொல்றீங்க. அப்படிலாம் ஒரு தோஷமே கிடையாது. சரி சரி, இதெல்லாம் ஒரு தோஷமே கிடையாது. ராகு கேது, ராகுவும் செவ்வாயும் உட்காந்து இருக்கிறதுனால சரியான கோவக்காரன் நீங்க. முணுக்கு முணுக்குன்னு கோவம் வரும். கோவத்துல என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாது. அவசர கொடுக்க, வேலையை விடக்கூடாதுன்னு சொன்னா அன்னைக்கு தான் வேலையை விடக்கூடாதுன்னு நாங்க சொல்லி அனுப்பிச்சா அன்னைக்கு தான் சாயந்தரம் வரும்போது வேலையை விட்டுட்டேன்னு வருவீங்க. சரிதானே? இந்த அமைப்பின்படி சூரிய தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்பவுமே மிதுன லக்னத்திற்கு, மிதுன லக்னத்தின் அதிபதியான புதன் சூரியனை வந்து நண்பராக நினைப்பவர். அதனால வந்து சூரிய தசை எப்பேற்பட்ட அமைப்பிலையும் ஒரு கெடுதல்களை பண்றதற்கான அமைப்பு இல்லை. அதை விட சுபத்துவமான கிரகங்கள் நல்ல பலன்களை மட்டுமே செய்யும்ன்றது அடிக்கடி என்னுடைய சுபத்துவ சூட்சுமூல தத்துவத்தின்படி, கோட்பாட்டின்படி சொல்றேன். அந்த அமைப்பின்படி 8 சூரியன் இருந்தாலும், சனியின் வீட்டிலேயே சூரியன் இருந்தாலும், அந்த சூரியன் வந்து உங்களுக்கு இதுல குருவோடையும் சுக்கரனோடையும் இருக்கிறதும் அம்சத்தில் வந்து அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு வந்து சூரிய தசை மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யும். நவம்பருக்கு பிறகு இப்போது இருக்கின்ற தொழில் வேலை சிக்கல்கள் கண்டிப்பாக நீங்கும். தூர இடங்களுக்கு போகிறீங்க, வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களின் மூலமாக பலன்களை கிடைக்க தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள், கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு பண்ணதுக்கு. ஹலோ, அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம் மேடம். ரமேஷ் காலிங் ஃப்ரம் அவிநாசி மேடம். ரமேஷ் சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க.
39 1989 பிறந்த நேரம் 5:55 PM 5:55 PM ராசி நட்சத்திரம் கன்னி ராசி அஷ்ட நட்சத்திரம் சொல்லுங்க சார், நம்ம குருஜி ஐயா கிட்ட உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்? 5:55 PM கன்னிராசி அஸ்த நட்சத்திரம், என்ன லக்னம் தெரியுமா? கன்னிராசி மீன லக்னம், கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். நல்லா அருமையான ஜாதகம். எல்லா கிரகங்களும் ராகு கேதுவை தவிர எல்லா கிரகங்களும் கேந்திரங்கள் இருக்கிறதே பெரிய யோகம். உங்களுக்கே வந்து சந்திரனும் புதனும் சேர்ந்து புதன் உச்சம். ஜோசியம் வருதா? வருது சார். வருது மெதுவா வருதா ஸ்பீடா? மெதுவா வருதா ஸ்பீடா வருதா? எனக்கு சந்தோஷம்ன்றது நீங்க நன்றி சொல்லக்கூடியது வின் டிவிக்கு தான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வின் டிவிக்கும் வின் டிவியுடைய எங்க தலைவர், எங்க குடும்ப தலைவர் தேவநாதன் யாதவ் ஐயா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சொல்லுங்க என்ன கேள்வி? தொழில் செய்யலாமா, அதுக்கு யோகம் இருக்குங்களா? 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் அதிபதியுடைய தசை நடந்துகிட்டு இருக்கு. குருதசையில வந்து சனி புக்தி 9:10 அதாவது 10ஆம் அதிபதியோட தசையில 11ஆம் அதிபதியோட புக்தி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் 9ஆம் மாசத்துக்கு பிறகு குருதசையில புதன் புக்தி ஆரம்பிக்குது. எல்லா கிரகங்களும் கேந்திரங்களில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு சனியின் தொழில்கள் அந்த அமைப்புகள் தான் வரும். சனியின் தொழில்கள் இயந்திரம் சம்பந்தப்பட்ட இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் கண்டிப்பா நீங்க செய்துதான் ஆகணும், செய்வீங்க. 32 வயசுக்கு பிறகு நல்ல யோகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தான். குருதசம் உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யும். ஆகவே சொந்த தொழில் அப்படிங்கிறது இந்த வருஷம் அமையிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும்தான் நடக்கும். இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகே வந்து தொழில் சம்பந்தமான அறிமுகங்கள், ஆட்கள், தொடர்புகள் அதெல்லாம் உருவாகும். அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு குருதச புதன் பக்தியில் எல்லா கிரகமும் கேந்திரங்கள் இருக்கிறது ஒரு பெரிய யோகம். அந்த கேந்திரங்கள் இருக்கிற ஒரு இதும் 9:10 குடையவர்கள் வலுத்திருக்கிறதும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறதும் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 2, 9, 11, 10 எல்லாருமே அவங்களுக்குள்ள அவங்க கேந்திரங்களாக இருந்து குருதச நடக்கிறதுனால அடுத்த வருஷம் செப்டம்பர்லாம் தொழில் நடத்திக்கிட்டு இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அந்த தொழில் நன்றாகவும் இருக்கும், தைரியமாக செய்யுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? கார்த்திக் மேடம், சென்னையில இருந்து கால் பண்றேன். கார்த்திக் சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 8/6/95 மேடம். 8/6/95 பிறந்த நேரம் 8:40 காலை மேடம். 8:40 காலை. ராசி நட்சத்திரம் கன்னி ராசி அஷ்ட நட்சத்திரம் கடக லக்னம் மேடம். கடக லக்னம். ஓகே சார், நம்ம குருஜி ஐயா கிட்ட நீங்க பேசுங்க. கடக லக்னமா? எந்த ஊர்ல பிறந்தீங்க? சென்னை சார். சென்னை தானா? ஆமா. 90 கிட்ஸ் சொல்லுங்க. லக்னம் சந்தியில பிறந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க சார். அரசு பணி எப்ப அமையும்? அரசு பணி எப்ப அமையுமா, கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல எப்ப அமையும்னே கேக்குறீங்களா? எப்ப அமையும் கேக்குறேன் சார். ஏன் அந்த மாதிரி எப்ப அமையும்ன்ற கேள்விக்கு எப்படி உங்க ஜாதகத்துல என்ன காரணம்? இல்ல இல்ல, எப்ப கிடைக்காதா சார், எப்போ கிடைக்கும்? பிரைவேட் வேலை கிடைச்சா போக மாட்டீங்களா? சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில சிவராஜ யோகத்துல இருக்கிறதுனாலையும் சிம்மத்துல செவ்வாய் இருந்து சிம்மம் உள்பட அனைத்து அமைப்புகளும் வலுவாக இருக்கிறதுனாலையும் வளர்புறையில பிறந்திருக்கிறனாலையும் அரசு வேலை உறுதியா கிடைக்கும். அதனாலதான் உங்களுக்கு என்னுடைய சுபத்துவ தத்துவத்தின்படி சிம்மம் சிம்மாதிபதி வலுத்திருக்கின்ற அமைப்புல ஒரு மனிதருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில தான் மனம் நாட்டங்கள் எல்லாமே போகும். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு ராகுதசையில் சூரிய புக்தி 2023 சுக்கரபுக்தியில் வருது. சுக்கரபுக்தி ஒரு வருஷம் தாமதமாகும். அரசு வேலை உறுதியாக கிடைக்கும், ஆனால் ஒரு வருஷம் தாமதமாகும். உங்களுடைய 27 வயசில் தான் அரசு வேலை கிடைக்கிற அமைப்பு இருக்குது. தாராளமாக பரிச்சை எழுதுங்க. எப்போது சிவராஜ யோகம் ஒருவருக்கு இருக்கிறதோ, சூரியன் வந்து இங்கே சுக்கரனை வந்து அஸ்தமனம் படுத்தியிருந்தார்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிடைச்சிருக்கும். ஆனால் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இடையில் வந்து 20 டிகிரி இருக்குது. அந்த அமைப்பில் ஒரு வருடம் தாமதமாக அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். சிவராஜ யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனை நேருக்கு நேராக நின்று குரு பார்த்து சூரியனோடு சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால அரசு வேலை தான், வேறு எதுலேயும் நாட்டம் போகாது. கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் அடுத்த வருஷம். இந்த 2022 ஆரம்பத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அப்போது தான் அதுக்கடுத்து வருகின்ற சூரிய புக்தியிலிருந்து நீங்கள் சீட்டில் வந்து உட்காரணும். வாழ்த்துக்கள். அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. நன்றி கார்த்திக் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வளவனூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் செல்வி. செல்வி, யாருக்காக கேக்க போறீங்க?
என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 1994 94 டிசம்பர் 27 டிசம்பர் 27 பிறந்த நேரம் மாலை 5:30 மாலை 5:30 ராசி நட்சத்திரமா? துலாம் ராசி. துலாம் ராசி. சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம். ஓகேம்மா, உங்களுக்கு என்ன கேட்கணுமா? நம்ம குருஜி வாழ்த்துக்கள் தான். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. எங்க பொண்ணுக்காக கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா. துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம், நல்ல அருமையான ஜாதகமா, லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கின்ற ஒரு நல்ல புத்திசாலி குழந்தை, என்னம்மா கேட்கணும்? அவங்களுக்கு கல்யாணத்தை பத்தியும் வேலையை பத்தியும் கேட்கணும் சார். குருதசையில் கேது புக்தி அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ஆரம்பிக்குது, சுக்கரனோடு சம்மந்தப்பட்டது. கேதுவோட கேது, ஆமாம், அடுத்த வருஷம் தாம்மா கல்யாணம், இப்போ இல்லைம்மா, அடுத்த வருஷம் தான் தாம்பத்திய சுகம். கேது பார்க்க, சுக்கரன் பார்க்குற கேதுல தான் கல்யாணம். அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு மேலே எந்த நேரத்துலையும் கல்யாணம். வர்ற ஏப்ரலுக்கு பிறகு மருமகன் யார் அப்படின்றது, மாப்பிள்ளை யாருன்றது முடிவாயிடும்மா. அடுத்த வருஷம் தான் கல்யாணம். வேலை வாய்ப்புகள் கூட அப்படி தாம்மா, இந்த வருஷம் வந்து நல்ல பலன்கள் இல்லை. கேது புக்தியில் தான் எல்லா விதமான மாற்றங்கள் வரும்ன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் புதன் வந்து வலுத்து, லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தாலே எல்லா வித அமைப்புகளும் ஒரு பிற்பு லேட்டானாலும் கூடி வரும் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த அமைப்பின்படி குழந்தைக்கு மிதுன லக்னம் 6 குரு உட்கார்ந்து, வேலையை குறிக்கின்ற 6 குரு வலுத்து உட்கார்ந்து 10 பார்க்கிறார். 6 சுபத்துவமாக இருக்கிறதுனால நிரந்தர வேலை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுமா? அடுத்த வருஷம், இந்த வருஷம் நவம்பருக்கு பிறகு படிப்படியாக நல்லாயிருக்கும். ஏப்ரலுக்கு பிறகு மருமகன் யாருன்னு தெரிஞ்சிடும். அடுத்த ஜூனுக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம்மா. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லை சார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கணுமா. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? கணேஷ் மேடம். ஆடியோ கேட்கலையே சார், ஒழுங்கா கேட்கல, கொஞ்சம் நல்லா நெட்வொர்க் இருக்க ஏரியால வந்து பேசுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். ஆடியோ டிஸ்டர்ப் இருக்கு. உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? என் பேர் கணேஷ் மேடம். சுந்தர் பேர் எனக்கு கேட்கல. ஆடியோ தினேஷ். ஹலோ, நான் ஒரு கால். கணேஷ், கணேஷ். ஓகே சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 5/8/1983 என்ன கேள்வியா நம்ம குருஜியா கிட்ட கேளுங்க. ரிஷபராசி சிம்ம லக்னமா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. யாரு, தினேஷா? தினேஷ், ரொம்ப நல்லா இருப்பீங்க. லக்னத்திலேயே புதன், சந்திரகேந்திரத்தில் புதன். இப்போ வர வர எல்லாருமே ஜோதிடர்களாக தான் கேட்குறீங்க கேள்வியே. சரி, எனக்கு எது சூப்பர் அதிகமாக சூட்டமாக இருக்குன்னு தெரியும். எது அதிக சுபத்துவமான கிரகம்னு தெரியும். வேலையை 8/12 மேடம் அதிக சுபத்துவம். உள்நாட்டிலே கிடந்தால் இப்படித்தான், வெளிநாடு போகிறதுக்கான சில விஷயங்களை உள்நாட்டில் வேலை கிடைக்காது. அடுத்து சனிதசை ஆரம்பிக்க போகுது. 16 குருதசையில் ராகு புக்தி, தூர இடங்களுக்கு நகர்த்தி தான் வேலையை கொடுக்கும். சில நேரங்களில் இங்கே வேலை கிடைக்காது அப்படின்னு சொன்னாலே வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் வேலை கிடைக்க போதுன்னு அர்த்தம். 8/12 இடங்கள் அதிக சுபத்துவம். சூரியன் சந்திரன் செவ்வாயை குரு பார்ப்பது மிகப்பெரிய யோகம். அதிக சுபத்துவமான கிரகம் வந்து இங்கே வந்து சூரியனா செவ்வாயான்றதை கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணும். செவ்வாய் தான் அதிக சுபத்துவமான கிரகம். செவ்வாய் வர்க்கோத்தமமாக இருக்கிறார் இல்லையா? செவ்வாய் வர்க்கோத்தமமாக இருக்கிறதுனால செவ்வாய் தான் வந்து அதிக சுபத்துவமான கிரகம். இப்போது நீங்கள் செவ்வாயுடைய தொழில்களில் தான் இருக்கிறீங்க. செவ்வாய் பேப்பர் சம்மந்தப்பட்ட தொழில், அப்புறம் பேக்கப் அப்படின்னு வந்துட்டாலே அதுதான். ஆக அந்த அமைப்பில் வந்து செவ்வாய் தான் அதிகமான சுபத்துவமான ஒரு அமைப்பு. தூர இடங்களுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வருது. அடுத்து வந்து சனி தசை. சனி வந்து 3 இருக்கிறதுனால ஒரு என்னதான் இருந்தாலும் வந்து சனி வந்து 3, 6, 10, 11 இருக்கும்போது தான் வந்து யோகத்தை செய்யும் அப்படின்னு அந்த உபசய ஸ்தானங்கள்னு சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பில் சொல்கிறோம். இங்கே சனி வந்து அம்சத்தில் செவ்வாயின் வீட்டில் உட்காந்து செவ்வாயின் சாரம், யோகாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறதுனால 8/12 இடங்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2022 நல்லா இருப்பீங்க. 40 பிறகு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். 40 பிறகு வருகின்ற சனி தசை உங்களை நான் வந்து என்ன
சிம்ம லக்னத்திற்கு சனிதசையை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆயினும் மூன்றாம் இடம் அது அதற்கு ஒரு விதி விலக்கு. அதை விட முக்கியமாக ரிஷப ராசிக்கு யோகாதிபதி சனி, அதனால் வந்து ராசிக்கு அவர் யோகன்றதுனால கெடுதல்களை செய்ய மாட்டார். கடந்த மூன்று வருடங்களாகவே நீங்கள் சுத்தமாக நல்லா இல்லை, 17, 18, 19 இந்த மூன்று வருடங்களும் நீங்கள் சுத்தமாக நல்லா இல்லை. இந்த அமைப்பு இந்த வருஷத்திலிருந்து மாறும், வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சனிதசை உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார நிலையமும் நல்ல வேலை தொழில் அமைப்புமே கொடுக்கும். ஆகவே நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னுடைய நேம் சங்கரேஸ்வரி மேம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காகலாம் மேம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 18/8/2001. 18/8/2001. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 4:40 AM. 4:40 AM. ராசி நட்சத்திரம்? கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் மகர லக்னம். கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் மகர லக்னம். ஓகேம்மா, உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜியாகிட்டே கேளுங்க. கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், கடக லக்னம், லக்னத்திலே லக்னாதிபதி இருக்கிறாருமா? அருமையான யோக ஜாதகம். உன்னுடைய ஜாதகம் தானா? ஆமாம் சார், மகர லக்னம் சார். ஏஎம் சொல்றியம்மா, 4:40 PM சாயந்தரமா பிறந்திருக்கிற? இல்ல சார், காலையில தான். 4:40 அதிகாலை? 4:40? அதிகாலை 4:40னா கடக லக்னம் கடகராசி தானம்மா? என்னம்மா ஜாதகம் நல்லா தெரிஞ்சுதான் சொல்றியாமா? அதாவது விடியறதுக்கு முன்னாடி பிறந்தியா சாயந்தரமா பிறந்தியாமா? சாயந்தரம் தான் இல்லையா? ஏஎம் பிஎம்ல குழப்பிடாத. அதாவது நீ அதிகாலையில பிறந்தியா ஈவினிங்ல பிறந்தியா? ஏஎம் பிஎம் சொல்ல வேண்டாம், அதை மட்டும் சொல்லு. சாயந்தரம் பிறந்திருக்கிற மகர லக்னம்னாலே வந்து ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி ஈவினிங்ல பிறந்த ஜாதகம். ஏஎம்னு சொன்னா அதிகாலை வந்துருது இல்லையா? சொல்லுமா, என்னமா கேக்கணும்? அருமையான சுக்கர திசை நடக்குதுமா? சுக்கர திசையில சுயபக்தி, நல்ல யோகமான ஒரு திசை நடக்குது. மகர லக்னத்திற்கு யோகமான ஒரு கிரகம் சுக்கிரன். எந்த நிலையில இருந்தாலும் சுக்கிரன் வந்து கெடுக்க மாட்டார். அவருக்கு 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் இல்லை அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருக்கு. நல்லா இருப்போமா? லக்னத்தை வந்து ஒரு இந்த கிரகம் பார்க்குது, சந்திரன் வலுத்து பார்க்கிறார். கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. லக்னாதிபதியே சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே நல்ல ஒரு ஜாதகம் தாம்மா. என்னம்மா குறிப்பாக கேட்கணும்? படிப்பெல்லாம் நல்லா இருக்கும்மா. சுக்கர திசையில் சுயபுக்தி 2021 பிறகு ஆரம்பிக்குது, அதுலேருந்தே நல்லா இருப்போம்மா. குறிப்பாக நீ என்ன கேட்கணும் சார்? அரசு வேலை கிடைக்குமா சார்? கிடைக்கும் சார், அதுக்கு என்ன பண்ணணும்? அரசு வேலை கிடைக்குமா கிடைக்கணும்னு சொல்கிற இல்லையா? ஆமாம், சிம்மத்தில் வந்து சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. சிம்மத்தில் வந்து சூரியன் இருக்கிறதும் சுக்கர திசை இப்போ நடக்கிறதும் உனக்கு அரசு சார்ந்த வேலை. அரசில் நேரடியான வேலை அமைப்புகள் இல்லை, அரசில் சர்வீஸ் அமைப்புகளில் இருக்குது. ஆமாம், அரசு சேவை அமைப்புகளில் அரசு வேலை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். மனசை விடாத, 2022 பிறகு தான் கிடைக்கும். 22 வயசுக்கு பிறகு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கிற வேலை கிடைக்கிற அமைப்பு இருக்குது. எப்போ காலேஜ் முடியுது? இன்னும் 1 இயர் தானே? அப்போ நான் சொன்னது கரெக்டு தான். காலேஜ் முடிச்சோன்னா பரிசு எழுத ஆரம்பி, அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். மனசே வந்து முழுக்க முழுக்க அரசு வேலை, அரசு வேலை தானே கிடக்குது, அப்படி தானே? ஆவணி மாதம் பிறந்தாலே இப்படித்தான். ஆவணி மாதம் பிறந்து சூரியன் சுபத்துவம், சிம்மம் சுபத்துவம், சிம்மம் வலுவாக இருக்கின்ற அமைப்பில் யோகாதிபதி தசை நடக்கிறதுனால உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். யார் என்ன சொன்னாலும் இது பண்ண வேண்டாம். இப்போ காலேஜ் முடித்தவொடனே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வச்சுட்டு அதுக்கான பரீட்சைகளை எழுத ஆரம்பிமா, நிச்சயமாக உனக்கு அரசு வேலை உண்டு. சரியா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்போம்மா. 2022 பிறகு சீக்கிரமாகவே சிறு வயதிலே வேலை கிடைச்சிட்ற அமைப்பு இருக்குது. 23 வயசில் நீ சீட்டில் இருக்கணும், கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் குருஜி ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். நான் விழுப்புரத்துல இருந்து பாலசுப்ரமணியன் பேசுறேன். பாலசுப்ரமணியம் சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகதான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/8/1983. 28/8/1983. பிறந்த நேரம்? 11:55. 11:55. ராசி நட்சத்திரம்? மேஷ ராசி, ரிஷப லக்னம் மேடம். மேஷ ராசி, ரிஷப லக்னம். ஓகே சார், உங்களுக்கு என்ன கேட்கணுமோ குருஜி ஆகிட்ட கேளுங்க. மேஷராசி, ரிஷப லக்னம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரமா? ஆமாம் ஆமாம் சார். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. முயற்சி பண்றேன். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. யாருக்கு பார்க்கணும்? எனக்கு அரசு வேலைக்காக ரேஷன் கார்டில் ட்ரை பண்ணுறேன். அதானே பார்க்குறேன், எல்லாருமே அரசு வேலையாக தானே வருது, எல்லாமே சூரியன் வலுத்த ஜாதகமாக அரசு வேலையை தவிர அப்படி என்ன அரசு வேலையில் இருக்குது சொல்லுங்கள் பாப்பா. அரசு வேலையை நீங்கள் விரும்புவதற்கான காரணங்கள் என்ன?
நீங்க தனியார் கம்பெனிக்கு ரொம்ப சிச்சுவேஷன் தெரியல சார். தனியார் கம்பெனில சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்களா? 31ஆம் தேதி ஏனா அரசு வேலையில சம்பளம் வந்துருது. வர்ற ஜாதகம் எல்லாருமே சூரியன் வளர்த்து சிம்மம் வளர்த்து சூரியன் சுக்கரனோட சேர்ந்து சூரியன் குருவோட சேர்ந்து இந்த மாதிரியான ஜாதகங்களாக தானே வருது. உங்களை நீங்களும் போன குழந்தைக்கு சொன்னேன் இல்லையா, ஆவணி மாதம் பிறந்திருக்கிறேன்னு. நீங்களும் ஆவணி மாதம் தான் பிறந்திருக்கிறீங்க. ஆவணி மாதம் பிறந்தாலே சூரியன் வலுவாக இருப்பார். அவர் இங்கே சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார். சுக்கரனை அஸ்தமனம் செய்திருக்கிறார். லக்னம் லக்னாதிபதி எல்லாம் வலுத்திருக்குது. அப்போ தான் இந்த அமைப்பில் இருக்கிறீங்க. தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் வலுத்த சந்திரனுடைய அமைப்பில் இருக்கிறீங்க. அரசு வேலை கிடைக்கும் என்ன கேட்கணும்? அரசு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன உங்கள் வயசுக்கு அந்த அமைப்பு என்ன என்ன கேட்குறீங்க? அந்த ரேஷன் கடை வேலையா? ஆமாம் சார், இப்போ போடுறாங்க. சரி, அதான் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். 30/6/2021 சந்திரதச சூரிய பக்தி, சந்திரதச சூரிய பக்தியிலலாம் நீங்கள் அரசு வேலையில் இருக்கணும். அதனால் ரேஷன் கடை வேலை உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ரேஷன் கடை வேலை உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டாலே மளிகை பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் கரெக்டாக இருக்குது. ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் குரு சந்திரன் எல்லாரும் தொடர்பு கொள்வது நல்ல அமைப்பு. கண்டிப்பாக ரேஷன் கடை வேலை கிடைக்கும். நீடிச்சிருக்கும். 40 வயதுக்கு பிறகு தானே, ஏன்னா அடுத்தடுத்து வரப்போகிற திசைகளை யோக திசைகள் தான், நீடித்து இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர். கோயம்புத்தூர்ல இருந்து கருணாநிதி. கருணாநிதி சார், யாருக்காக கேக்குறீங்க? நான் எனக்கு தான் கேக்குறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 5/2/1965. 5/2/1965. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 10:30. 10:30 காலையா இரவா? காலை 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 காலை. ராசி நட்சத்திரம்? ராசி வந்து கடகராசி. கடகராசி. பூச நட்சத்திரம்? பூச நட்சத்திரம் மீன லக்னம். மீன லக்னம். ஓகே சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. நம்ம குருஜி சொல்லுங்க. கலைஞர் 5/2/1965 சொல்லுங்க. ஆமா சார், 5/2 பிப்ரவரி மாசமா பிறந்தீங்க? ஆமாங்க, கை பூச தண்ணிக்கு பிறந்த 1965. கலைஞர்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே துல்லியமாக இருப்பாங்களே, ஏன் இப்படி தப்பு பண்ணுறீங்க? 5/2/1965 பூரட்டாதி நட்சத்திரம் வருது. நீங்கள் பூச நட்சத்திரம்னு சொல்கிறீங்க, டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்கேன். இல்லை, அது வந்து தை பூச தண்ணிக்கு தான் பிறந்தேன். ம், அது ஸ்கூலில் சர்டிஃபிகேட் பிரகாரம் 1/2/1965 பிப்ரவரி மாதம். அந்த காலத்தில் 1964 ஆமாங்க, அந்த காலத்தில் மாற்றி எழுதிட்டாங்க. 4/2 கூட வந்து தைப்பூசம் கிடையாது. ஜாதகம் இல்ல உங்களுக்கு, அப்படித்தானே? இருக்கு சார், ஜாதகம் இருக்கு. அப்பயே பிறந்த தேதி ஏன் சொல்ல தெரியல? அதுதாங்க, ஸ்கூல்ல வந்து 1ஆம் தேதின்னு போட்டிருக்கு. வீட்டுல வந்து தைப்பூசம் நாங்க, அப்புறம் 5 ஜாதகம் எழுதணுங்க, 5 எழுதிட்டாங்க. நீங்க சொல்றது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க. நீங்க சொல்ற 5/2/1965 மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம். அதனால ஆமா, கலைஞரோட பேரை வச்சுக்கிட்டு கணக்குல எல்லாம் துல்லியமா இருக்கணும். சரி, தைப்பூச தண்ணிக்கு பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தோராயமா தான் பலன் சொல்ல முடியும். என்ன 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 கேக்குறீங்க? தைப்பூசம்னாலே நீங்கள் பௌர்ணமி, பௌர்ணமியில் பிறந்தாலே அவங்க நல்லா இருப்பாங்கன்றதை அடிக்கடி நான் சொல்கிறேன். தைப்பூசம் வந்து கிட்டத்தட்ட 5வது பௌர்ணமி, மிக உயர்நிலை பௌர்ணமிகளில் 12 பௌர்ணமிகளில் 5வது பௌர்ணமியாக வருகிறது தைப்பூசம். தைப்பூசத்தில் பிறந்தவங்கலாம் அப்படி ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்காது. இந்த அமைப்பின்படி இப்போ தைப்பூசத்தில் பிறந்திருக்கிறது தான் நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறத 9:50 நீங்கள் கேள்வி கேட்ட பிரச்சனை அமைப்பின்படி கடந்த 3 வருஷமாகவே நீங்கள் நல்லா இல்லை. 3 வருஷமாக தொழில் முடக்கம் இருக்கா? 17, 18, 19 இந்த 3 வருஷம் சுத்தமா நல்லா இல்ல. இந்த இப்போ ஒரு 2 மாசமா கொஞ்சம் பரவாயில்லையே. போன இந்த ஏப்ரலுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா தானே இருக்கு. ஜூன் மாசம்ல இருந்தே கொஞ்சம் நல்லா தானே இருக்கிறீங்க. ஏப்ரல் மே ஜூன்ல இருந்து இந்த நிலைமைகள் நீடிக்கும், கவலைப்படாதீங்க. 55 வயசுக்கு பிறகு, இப்போ 55 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு, 55 வயசுக்கு பிறகு கஷ்டம் இல்லாமல் ஒரு தீர்க்காயெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல அமைப்போடு இருக்கிற ஜாதகம் தான். அதனால் ஒன்று, கடந்த 3 வருடங்களாக இருந்த பிரச்சனைகள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிடையாது. ரொம்ப நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. அடுத்த முறை ஜாதகத்தோடு ட்ரை பண்ணுங்கள். கரெக்டான பர்ஃபெக்டான டேட் ஆஃப் பர்த்தோடு ட்ரை பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் துல்லியமாக சொல்ல முடியும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கிட்ட கால் பண்ணுறீங்க? என் பேர் நிவேதா மேடம், நான் சென்னையிலிருந்து கால் பண்ணுறேன். ஓகே, யாருக்காமா கேட்க போறீங்க? என் அண்ணனுக்கு. உங்க அண்ணனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க.
என்ன கேக்குறமோ நம்ம குருஜியா. கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் மேஷ லக்னம். மாமா மேஷ லக்னம் சொல்லுங்க. கரெக்டா தான் இருக்கு. என்னமா கேக்கணும் எனக்கு? ராகுதிசையில புதன் புக்தி ஆரம்பம், சனி புக்தில இருந்தே போன ஒரு 3 வருஷமாவே அண்ணன் சுத்தமா நல்லா இல்ல. 2017 ஜூன்ல இருந்தே நல்லா இல்ல. ஆமா, ஏற்கனவே சனி புக்தியும் நல்லா நல்ல பலன்கள், சனியும் சுபத்துவமா இருந்த சனியும் வந்து அப்படி ஒன்றும் பெரிய நல்ல அமைப்பில் இல்லை. புதன் புக்தியும் நல்ல பலன்களை செய்யாது. இந்த அமைப்பில் 28 வயசு வரைக்கும் அண்ணனுக்கு வந்து எதுவுமே நான் நல்லதாக சொல்ல மாட்டேன். 28 வயசுக்கு பிறகு தான் நல்லா இருப்பார். இப்போ புதன் புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த புதன் புக்தியில் அவரே கொஞ்சம் மனசில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பார். கரெக்டா? ஆமாம். சேர்க்கையெல்லாம் சரியாக இருக்காது. நண்பர்கள் அப்படி இப்படின்னு சுற்றுவார். எதிர்கட்டாலும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருப்பார். அந்த நிலமையில் தான் இப்போ உங்கள் அண்ணன் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. 2017 ஜூன்ல இருந்தே உங்க அண்ணனை பத்தி நீயும் உங்க அப்பா அம்மாவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஜாதகம் தான். இன்னும் 2 வருஷத்துக்கு இது நீடிக்கும். 2021, 2022 செப்டம்பர் வரைக்குமே அண்ணனுக்கு நிலையான உத்தியோகங்கள் நடக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கிறாரு. இருந்தாலும் லக்னத்தை 3 சுபர்கள் வலுத்து பார்த்த யோக ஜாதகம். இப்போ நடக்கிற அந்த புதன் புக்தி முடியணும். புதன் புக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ராகுதச புதன் புக்திக்கு அப்புறம் தான் 2022 தீபாவளியிலிருந்து நல்லா இருப்பார். ராகுதச கேது புக்தியில் தான் மாற்றம். ஆகவே புதன் புக்திக்கு பிறகு இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு கிடைச்ச வேலைக்கு போச்சொல்லுமா. அவரே வந்து இப்போதைக்கு வந்து எல்லாத்துலேயுமே அவர் சோம்பலாக இருப்பார். கிடைச்ச வேலைக்கு சரி ஐயா வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போக சொல்லுங்கள். வெளிநாட்டுக்கு போக போகிறார். அது கூட இப்போ முடியாதுன்னு வரேன். எல்லா கிரகங்களும் சரராசியிலிருந்து ராகுதசை நடந்ததுனாலே வந்து வெளிநாட்டுக்கு போனால் நல்லது. ஆனால் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவார். ஆமாம். சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இருக்குல்லம்மா. அப்புறம் என்னம்மா? எல்லா கிரகங்களும் சூரியன் அதான் அமாவாசை யோகம்னு சொன்னல. உங்க அம்மாவே இப்ப மனசுல நல்லா இல்லம்மா. உங்க அண்ணனை பத்தி நினைச்சிருக்கலாம், உன்னை பத்தி நினைச்சிருக்கலாம். உங்க அம்மாவே வந்து சனி புக்தியிலிருந்தே தாய்க்கு நல்லா இல்லாத ஒரு அமைப்பு. 4வது இடத்துல செவ்வாய் நீச்சம், தாயாரை குறிக்கின்ற ஒரு அமைப்பு நீச்சமாகி தாயாரை குறிக்கின்ற சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். அம்மாவும் அப்படி ஒன்றும் சந்தோஷமாக ஒரு 2 வருஷமாக இல்லை. இன்னும் 2 வருஷத்துக்கு உங்கள் குடும்பத்திற்கு நான் நல்ல பலன் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன். 2022 அக்டோபர் மாதம் அதாவது தீபாவளியிலேருந்து அண்ணனுக்கு அண்ணனாலேயும் உன்னாலேயும் உன்னுடைய தாய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தாய்க்கு வந்து பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் மனசு கஷ்ட அமைப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்கம்மா. ஒரு 1 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இதை இருந்திருக்கு சொல்லுங்கள். வெளிநாட்டுக்கு போக சொல்லுங்கள் அண்ணனை. வெளிநாட்டு வேலையை தேட சொல்லுங்கள். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ராகுதசை நடக்கிறதுனாலையும் சரராசியில் கிரகங்கள் இருக்கிறனாலையும் 8, 12 இடங்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறனாலையும் வெளிநாடு வெளி மாநிலம் முதல்ல எடுத்தவுடனே வெளிநாடு போக முடியாது. தூர இடங்களில் வேலைக்கு போவார். பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரியான இடங்களுக்கு வேலைக்கு போவார். இருக்கிற இடத்துலேருந்து நகர்த்தி அவரை வேலைக்கு அடுத்த வேலைக்கு கொண்டு போகின்ற விஷயங்களை கிரகங்கள் செய்யும். வெளியில் வேலைக்கு போக சொல்லுங்கள். அப்போ கூட நம்ம சொன்னால் கூட இப்போ கேட்க மாட்டார். அவருக்கு மனசெல்லாம் வேறு மாதிரியான எண்ணங்களில் தான் இருக்கும். சுக்கரனுடைய வீட்டில் அத்தனை கிரகங்களும் அமர்ந்து அண்ணனுக்கு கேட்குறேன்றதுனால சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியல. சுக்கரனுடைய வீட்டில் குரு, புதன், சுக்கரன், ராகு 4 கிரகங்களும் அமர்ந்து அடுத்தடுத்து இப்போ புதன் புக்தியே இருக்கிறதுனால வயதிற்கேற்ற சில விஷயங்கள் இருக்கும். 28 வயசுக்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகமாக ஆகவே 2022 நீ அண்ணனை பற்றி கவலைப்படாமல் அமைப்பில் இருக்கும். அது வரைக்கும் அம்மாவும் நீயும் அண்ணனை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உறுதியாக ஒன்று சொல்கிறேன், 28 வயசுக்கு பிறகு உங்கள் அண்ணன் நல்லா இருப்பார். சகல விதத்திலையும் திருமணம், புத்திரபாக்கியம், நல்ல வேலை, அத்தனை அமைப்புகளும் நன்றாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய குருதசை அவருக்கு யோகதசை தான். ஆகவே 28 வயதிற்கு பிறகு எதையும் சாதிக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு குருஜி. ரொம்ப நன்றி. இந்த வாரமும் வந்து நான் கேட்ட கேள்விக்கும் சரி நம்மளுடைய நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் இனிமையாக வந்து பதில் அளிச்சிங்க. ரொம்ப நன்றி குருஜி. இதே மாதிரி அடுத்த வாரமும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.